ஏன் எதனால ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போதும், ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. விஜய் படத்துல இது பார்த்ததுல பெஸ்டா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட, ஃபேமிலின்னு சொல்ல முடியாது பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தானா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எல்சின்றதுனால லியோ இருக்கு, விக்ரம் இருக்கு, ஸ்டில் ஓகே பெஸ்ட் எது? விக்ரம் தான். ஏன் விக்ரம்? அது ஏன் தெரியல பட் என்னதா இருந்தாலும் விக்ரம் தான் வந்து நல்லா எனக்கு பிடிச்சது. எது ஒன்று லியோல இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? விக்ரம்ல இருக்கிறது எல்லாமே லைக் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குதா, பட் ஸ்டில் வந்து விக்ரம் தான் வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுல இருந்து ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ரிஷா மேம் கூட கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ் லைக் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி லோகேஷ் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறா இருந்தால் அவர் வந்து லைக் அந்த ரொமான்டிக் லைக் அது மூணுமே ரொம்ப ஃபைட்டிங் அண்ட் த்ரில்லராக இருக்கும் போது லைக் ஃபோர்த் ஃபிலிம் அந்த மாதிரி வரும்போது ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் லைக் அந்த மாதிரி மூவியில் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். சாண்டியோட அது வந்து நாங்கள் வந்து லைக் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர், சூப்பராக இருந்துச்சு அவரோடது. லைக் ரொம்ப த்ரில்லராக இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி காமெடியாக அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் லியோவோட சிஸ்டராக ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அவங்களோட வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். டியூன் இருக்கிறனால விக்ரம் இருக்கு, இப்போ லியோ இருக்கு, ஸ்டில் உங்களோட பெஸ்ட் எது? லியோ தான். ஏன் ஏன் லியோ? தெரியல, லியோ தான் பிடிச்சிருக்கு. நான் விக்ரம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து லைக் எனக்கு ஞாபகம் இல்லை, விக்ரம் நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். பட் எனக்கு லியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது லியோ. நல்லா நான் எதிர்பார்த்தோட நிறையவே இருக்கு. அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியாது, ஸ்டைல் எப்பவுமே செயல் பிடிக்கிற விஷயம் தான், எல்லாமே பிடிச்சிருக்கு. சினிமாடோகிராஃபி மெயினாக, ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஃபில் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்துச்சு. என்ன என்ன சரி பண்ணியிருந்தா இதுலேயே ஸ்டோரி கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ப்ரோ. எல்சியூ கனெக்ட் நல்லா இருந்துச்சு, பட் இந்த ஸ்டோரியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ, ஒரே வார்த்தை, படமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே ஒரு லேக் அடிக்குது அப்படிங்கிற? இல்லை இல்லை, லேகுங்கிறது ஒன்றே கிடையாது ப்ரோ, அது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக போதும், நல்ல படம் நல்லா இருக்கு. பங்கமாக இருக்கு ஜி, செம்ம ஃபயர் ஜி. படம் தளபதி விரட்டி இருக்காரு, செம்மையாக மிரட்டி இருக்காரு, கோவத்தில் அடிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணிருக்காரு, செம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோவம் தான். இதுவரைக்கும் நடிக்காத விஜய் சார் வேற லெவல் ஜி, பழைய மாதிரி இல்லை அவர், புதுசாக மாற்றிட்டார் லோகேஷ், செம்மையாக மாற்றிட்டார். ஓகே, இப்போ வந்து லோகேஷ் இருக்க ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருந்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ப்ரீவியஸ் ஃபிலிமில் அப்படி இல்லை, அப்படியே தான் அந்த போதை சீனு, அந்த கடத்தல் பண்ணுறது, அதில் கைதியும் விக்ரமில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் இருக்குது, அந்த சாயல் இருக்குது. லேகு எல்லாம் கண்டுக்கல ஜி, ஆனால் நல்லதா எல்லா சீன் சூப்பராக தான் போயிருக்கு. சாண்டி மாஸ்டர், மிஸ்கின், அர்ஜுன் எல்லாரும் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் யார் படத்தில் கடைசி எண்டி வரைக்கும் இருந்துக்கலாம்னு சஸ்பென்ஸ் ஜி சொன்னது தெரியல, ஆனால் அது எல்லாமே லியோன்னு ஒருத்தனா டபுள் டபுளானு தெரியல, எல்லாமே படம் பார்த்தா தெரியும் ஜி, கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் எல்சியூ கனெக்டில் வருமானு தெரியல, விக்ரம் கனெக்ட் வரும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் கமலஹாசன் பேசுவார், ஒரு டைலாக் பேசுவார், ஆனால் அவர் ஃபேஸ் ஆஃப் காமிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட் அந்த கம்ப்யூட்டரில் பேசுகிற மாதிரி வரும் பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க் பண்ணிட்டு, அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப்காகவே வந்து பார்க்கலாம், மூணு நாலு வாட்டி தடவை கூட பார்க்கலாம் ப்ரோ. வந்து யூஸ்வலாக காமெடி ரொமான்ஸ் அந்த மாதிரி தானே ப்ரோ ட்ரை பண்ணுவார், இதில் வந்து அப்படி இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிட்டார் ப்ரோ. அதுக்காகவே அவர் அர்ஜுன் சாருக்கு மேலேயே பண்ணிட்டார் ப்ரோ. அர்ஜுன் சாருக்கு அவ்வளோவா கிடைக்கல, அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு ஹேரால் தாஸ்க்குலாம் அவ்வளோவா கிடைக்கல, ஆனால் அவருக்கு மேலே பண்ணிட்டார் ப்ரோ. சாரி, ஆண்டனி தாஸ்க்கு மேலே அவ்வளோ கிடைக்கல, ஆனால் அவருக்கு மேலே பண்ணிட்டார் ப்ரோ. மேலே பண்ணிட்டார். அனிருத்தோட மியூசிக் இந்த படத்தில் கொஞ்சம் செட் ஆகலன்றாங்களே? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே இவங்க விக்ரம்க்கு மேலே அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்க்குறாங்க, அப்படி பண்ண பார்க்க முடியாதுல்ல. படம் எப்படி இருந்துச்சு? படம் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விட சூப்பராக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. ஏன் எதனால் அப்படி?
ஏன்னா வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து ரோலெக்ஸ் வரும் யார் யாரும் ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஃப்ளாஷ்பேக் தான் கொஞ்சம் இடித்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜீன்ஸ்னு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச லோக்கியோட படத்துலேயே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து கைதி, கைதி அப்புறமா விக்ரம், தேர்ட் மாநகரம் அப்புறமா தான் இது வந்து லியோ. ஸோ வந்து ஏன் அதனால் ஃபோர்த்துக்கு லியோ வந்துருக்கு? இல்லை எல்லா படமும் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். ஸோ வந்து அப்படி சொல்ல முடியாது, நம்ம எல்லா படமும் நல்லா தான் இருக்குது. லியோ வந்து லைட்டாக எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப நான் வச்சுருந்து எதுவுமே லாகின் பண்ணாமல் ஃபுல்லாக நான் வந்து லியோ பார்க்கணும்னு பார்த்தேன். ஸோ செகண்ட் டே வந்தனால அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு. படம் பார்க்கணும், நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ லியோ விக்ரம் ரெண்டு இருக்குல்ல, பர்டிகுலராக உங்களுக்கு இது ஓகே? விக்ரம் தானா? இல்லை நான் லியோ, விக்ரம் வந்த ஹைப்பே லியோவில் இல்லை. உங்களோட ஃபேவரட் இது ப்ரோ? விக்ரம் ப்ரோ. ஏன்னா அதில் அவர் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி சொல்கிறது, ட்ரக்குக்கு அகேன்ஸ்டாக மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அவர் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த பக்கம் மாறுற மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா அவர் அப்படியே சப்போர்ட் பண்ணி அந்த பேட் ரோலே கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டாக சூர்யா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இவங்கெல்லாம் பார்ட்னர் பண்ணி அகேன்ஸ்ட் கமல், கமல் அகேன்ஸ்ட் தேம் அப்படி இருந்தால் மேபி நல்லா இருந்திருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது ப்ரோ, அவர் ஒரு ஆர்கனைசேஷனே அழிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் திரும்பி இந்த இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் வருவாருன்னு எனக்கு தோணலை. ஆமாம் ப்ரோ, ஏன்னா விஜய் ஆண்டகனிஸ்டாக பார்த்து இப்போ அஜித் எப்படி ஆண்டகனிஸ்ட், மங்காத்தா எப்படி டாப்பாக இருந்துச்சோ மேபி இது ஆண்டகனிஸ்டாக இருந்தால் இதுதான் ப்ரோ பெஸ்ட் ஆண்டகனிஸ்ட் ஃபிலிமாக கூட இருந்திருக்கலாம். அவர் சேஞ்ச் ஆகாமல் இருந்திருந்தான் மேபி. அவர் அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான், ஃபேமிலிக்காக இப்போது பாஸ்ட் வேறு, நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி, அதெல்லாம் ஓகே தான். பட் லியோ அண்ட் விக்ரம் ரெண்டுமே இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. லியோ ரோலெக்ஸ் தான் ப்ரோ, ரோலெக்ஸ் தான் ப்ரோ. வெயிட்டிங் நெக்ஸ்ட் ரோலெக்ஸ் கூட ஃபைட்டு தான் ப்ரோ வெயிட்டிங். கைதி, கைதி ஏன் கைதி? கை லியோ பார்த்துட்டீங்க, ஸ்டில் கைதியிலே இருக்கிறது காரணம் அது எல்லா சீனும் நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படியே ஒரு ஃப்ளோவாக போவோம், ஹைப்பாகவே டவுன் அது மாதிரி பீக் எதுவுமே, அது ஒரு ஃப்ளோவாக கரெக்டாக போவோம். அது லியோவில் இருக்கா இல்லை? அது லியோவில் இருக்கும், ஆனால் கைதி அளவுக்கு, கைதி அளவு இல்லை. கைதி வந்து ஒரே சீக்வன்ஸாக போனாலும் நல்லா இருக்கும். அதேமாரி இந்த மூவியில் பெருசாக எல்ஜி கரெக்டாக இல்லை, சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. விக்ரம் ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும்தான் எல்ஜி ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா நான் விஜய் சாருக்கும் இவருக்கும் சஞ்சய் டெட்கும் நல்லா பெரிய ஃபேஸ் ஆஃப் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆக்ஷனுக்காகவே வந்து பார்க்கலாம் படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எல்லோரும் லாக்ன்றாங்க. நீங்கள் லாக் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அளவுக்கு இல்லை, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா எடுத்துக்கலாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். வேறு அவரோட பேட்டர்ன் மிஸ் பண்ண மாதிரி இருக்கா? லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு.